வணக்கம், வெல்கம் டு த எக்ஸிட் ரிவ்யூஸ். இன்றைக்கி பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்து பவர் பாண்டி. இது வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராஜ்கிரண், ரேவதி, மொடர்னா செபஸ்டின், பிரசன்னா சாயாசிங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அப்பா மகன் அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு படம். ப்ளஸ் அவரோட அப்பாவோட லவ் ஸ்டோரி அதெல்லாம் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம், நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு விக்ரமன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஆனால் ஆர்ஆர்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். ஜெயா, ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபேமிலி மூவி இப்போ வந்திருக்கு. கிட்ஸை கூட்டிகிட்டு போனோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி தேட்டரில் ஆடியன்ஸோட ரியாக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் போர் அடிக்காமல் போகுது. நிறைய சீன்ஸ் பார்த்த சீன்ஸ் இருந்தாலும் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் போர் அடிக்குது, பெரிய அளவில் காமெடி இல்லைன்னாலும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது படம். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலாக ராஜ்கிரண் அவரை சொல்லணுன்னா, கோவப்படுற சீன்லையும் சரி, இல்லை சண்டை சீன்லையும் சரி, இல்லை அவர் சந்தோஷமாக பேசுகிற சீன்லையும் சரி, இல்லை குழந்தைங்களோட விளையாடுறது என்ன எடுத்துக்கிட்டாலும், எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரை தவிர வேறு யார் இந்த ரோலில் நடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க முடியல, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் படம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்கலாம். இந்த படம் அந்த மாதிரியான படம் தான். கூட்டம் நாங்கள் தேட்டரில் பார்த்து தேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் குழந்தைங்களோட வந்து செஞ்சு எல்லாம் நல்லா பார்த்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருந்தது படம், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஹாப்பி என்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக போய் பாருங்கள் படத்தை. ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் படம் போர் அடிக்காமல் போச்சு. பார்த்த சீன்ஸ் நிறைய அந்த படத்தில் இருந்தாலும் அந்த படத்தில் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது படம். அதே மாதிரி இந்த ராஜ்கிரணோட சின்ன வயசு கதாபாத்திரமாக வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு. பார்த்த உடனே டக்குன்னு தனுஷ் வந்து அவர் சின்ன வயசு அப்படின்னு எடுத்துக்க முடியல, ஆனால் படம் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. எக்ஸிட் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.